வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ் தொழில் சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு தொழில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபேமஸ் ஆகிட்ட வர தொழிலுங்க இது தொழிலை ஒருத்தர் கடந்த ஒரு வருடமாக செஞ்சு நல்ல வருமானம் பெறார் ஆகவே அந்த தொழிலை பற்றி இப்போ நான் உங்கள்கிட்ட நேரடியாக சொல்ல போகிறேன் எமது தமிழ் தொழில் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நாம் பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நோயாளிகள்னுவாங்க நோயாளிகள்னால் ஒன்றும் நடக்க முடியாதவங்க முடியாதவங்கள்லாம் கிடையாதுங்க அதாவது சக்கரை நோய் அப்புறம் பார்த்திங்கன்னா பிபி ரத்த அழுத்தம் உள்ளவங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா வீடுகளில் இப்போ அதாவது வயதானவங்க ரிட்டையர் ஆனவங்க இந்தமாரி ஆட்கள் வீட்டுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் இப்போ இருக்கிறாங்கங்க வேலைக்கு போகிறவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இந்த முதியோர்களை கவனிக்க முடியல அவங்களுக்கு உரிய உணவு வகைகளை தயார் பண்ணி கொடுக்க முடியல அவங்களால பணம் செலவிட தயாராக இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு தேவையான அந்த கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு காண உணவு வகைகளை அவங்களால தயார் செஞ்சு கொடுக்க முடியலைங்க இந்த ஒரு காரணத்தை வைத்து கொண்டு எங்கள் ஊரில் ஒருத்தர் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்ரிங் சர்வீஸுக்கெல்லாம் உணவு வகைகள் தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தார் அது வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு ரெண்டு தடவை மூணு அந்தமாரி தான் ஒரு கம்மியான இது தான் அவருக்கு ஆர்டர்கள் வந்துக்கிட்டு இருந்தது நல்லையா எப்படி நமக்கு வருமானம் வரணும் இதுக்கு என்னான்ட்டு மாற்றி யோசித்தார் யோசிக்கும்போது அவர்கிட்ட நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க ஏற்கனவே ஒரு மளிகை கடை வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கடைக்கு வர்ற கஸ்டமர்ஸை எங்களுக்கு இந்த மாரி அதாவது அவங்களோட தாய் தந்தையருக்கு உணவு சமைச்சு கொடுக்க முடில நாங்கள் உப்பு போட்டு சாப்பிட்ற உணவை அவங்களுக்கு தனியாக சமைக்கணும் இதுக்கு யாராச்சும் மூணு வேளை தினசரி சமைச்சி கொடுத்தா நாங்கள் பணம் கொடுக்க தயாராக இருக்கோம் மேலும் பார்த்திங்கன்னா பெரும்பாலான இந்த நபர்கள் பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்றவங்க பென்ஷன்தாரர்களுங்க அவங்களும் எங்களுக்கு வீடுகளில் நார்மலாக சமைச்சு சாப்பிட்ற உணவை சாப்பிட முடியல பிரத்யேகமான உணவுகள் இந்த நோய் திருக்கக்கூடிய கட்டுப்பாடு உள்ள உணவு வகைகளை தயார் பண்ணி எங்கள் வீட்டுக்கே வந்து யாராச்சும் கொடுத்தாங்கன்னா நாங்கள் வாங்கி கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று சொன்னதுனால அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது பேருக்கு தயார் பண்ணி கொடுத்தாருங்க இப்போ அவரால் நூற்றி ஐம்பது பேருக்கு தினசரி மூணு வேலை உணவுகளை மெனு அதாவது மெனு கொடுத்துருவாருங்க ஒவ்வொரு வாரமும் மெனு கொடுத்துருவார் அதை அவங்க ஓகே பண்ணி கொடுத்துடணும் அதுக்கு தகுந்த மாதிரி கட்டணங்க கட்டணத்தை இது பண்ணிடுறாருங்க ஸோ நல்ல வருமானம் வருதுங்க இதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சமைக்கிறதுக்கு நல்லா பெண்களை நியம நியமனம் பண்ணிக்கணும் இல்லை உங்கள் வீட்டில் உங்களால் சமைக்க முடிந்தால் நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கணும் இதுக்கான டிஃபன் பாக்ஸுக்கெல்லாம் எல்லாமே அவங்கக்கிட்டே இந்த டிஃபன் பாக்ஸ் அதாவது ஹீட்டு தாங்கக்கூடிய இப்போ இன்சுலேஷன் டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து போச்சுங்க அந்த மாதிரி டிஃபன் பாக்ஸுக்கெல்லாம் அவங்ககிட்ட வாங்கி கொடுத்துட சொல்லணுங்க அதுலேயே அவங்க அட்ரஸு எல்லாமே எழுதி கொடுத்துடணும் டெலிவரி கரெக்டாக இருக்கணுங்க அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த தொழிலை உங்கள் வீட்டிலேருந்து ஆரம்பிங்க நோட்டீஸ் அடிச்சுக்கோங்க உங்கள் ஓட்டில் அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு இருக்கிற ஐந்து கிலோமீட்ரு ரேடியஸ் அதுக்குள்ளே தான் உங்களால் குறிப்பிட்ட டைமுக்கு டெலிவரி பண்ண முடியுங்க அதை ஞாபகம் வச்சிங்க இதுக்கான சக்கர வாகனங்கள் தயாராக வச்சுக்கணும் பகுதி நேரமாக உழைக்கக்கூடிய நபர்களை நீங்கள் வேலைக்கு வச்சுக்கலாம் டெலிவரி பண்ணுறதுக்கு மட்டும் அங்கங்கே நோட்டீஸ் அடித்து விநியோகம் பண்ணலாங்க மக்கள் கூடுகிற இடங்களில் கோயில்கள் இந்த மாதிரி இடங்களில் இயற்கை மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் இங்கெல்லாம் பேனர் வச்சாலே போதுமானது உங்களுக்கு தேவையான நபர்கள் கண்டிப்பாக வந்துடுவாங்க நீங்கள் சுவையோ நல்லா தரமாக நீங்கள் அவங்களுக்கு உணவை தயார் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ரெகுலராக வாய்மொழி மூலமாக ஆர்டருங்கள் வந்துடுங்க அதுதான் இதில் இருக்க சிறப்பு ஆனால் இதுக்கான அந்த மருந்து அதாவது உணவு கட்டுப்பாடுக்கு தேவையான உணவு வகையில் நீங்கள் தயாரிக்க கற்றுக்கணுங்க அதுதான் மெ மெயினானது காலையில் என்னென்ன உணவுகள் மதியம் என்னென்ன உணவுகள் இரவு என்னென்ன உணவுகள் இதெல்லாம் நீங்கள் லிஸ்ட்டு எடுத்துக்கணும் அதாவது இப்போ சப்போஸ் சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு அதுக்கான இது அதாவது சப்பாத்தி அப்புறம் சர்க்கரை போடாமல் அந்த இதை குறைக்கக்கூடிய உணவுகள்லாம் நிறையா வந்து போச்சுங்க சிறுதானிய வகைகள்லாம் வந்து போச்சுங்க ராகு அடை அப்புறம் வந்து வந்து கஞ்சி கூழு இந்த மாதிரியான இது வந்து போச்சுங்க மதிய உணவுக்கும் அதே மாதிரிங்க நிறைய வந்து போச்சுங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த கோதுமை வையில் உப்புமா செஞ்சு இது மாதிரி ஏகப்பட்ட வகைகள் வந்து போச்சு அதெல்லாம் நீங்கள் மெனக்கட்டினீங்கன்னா இது இந்த மாதிரியான உணவு கட்டுப்பாடுகளுக்கு தேவையான உணவுகள் எப்படி சமைக்கணுன்றதை யூடியூப்லேயே நிறைய வீடியோக்கள் வந்து போச்சுங்க ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பத்து நபர்கள் இருபது நபர்களுக்கு மெல்ல மெல்ல நீங்கள் ட்ரை பண்ணிக்கங்க ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் ஆட்களை வேலைக்கு வச்சே ஆகணும் ஒரு நூற்றம்பது பேர் தான் உங்களால் ஒரு ஒரு இருந்து உங்களால் கரெக்டாக குறித்த டைமுக்கு உங்களுக்கு டெலிவரி பண்ண முடியும் கண்டிப்பாக நல்ல வருமானம் வருங்க இந்த இதை நீங்கள் செஞ்சு ப ஆரம்பத்தில் ஒரு ஐம்பது கஸ்டமரை பிடிங்க அதை எப்படியாச்சும் பிடிச்சிட்டு நல்ல பேர் எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டா மட்டன் பிக்கப் ஆயிடுங்க ஒரு நூற்றி ஐம்பது பேர் நீங்கள் கஸ்டமர் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒரு கஸ்டமர்கிட்ட மாதம் ஒரு ரூபாய்க்கு நீங்கள் இது பண்ணீங்கன்னா பாதிக்கு பாதி உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க மூவாயிரரூபா லாபம் கிடைக்குங்க எல்லா செலவுகளும் போக ஆட்கள் கூலி வேலை செய்கிறவங்க இது டிரான்ஸ்போர்ட் செலவு அது இது எல்லாம் போக உங்களுக்கு ஒரு நபருக்கிட்டேருந்து இருந்து ஆயிரரூபா முழுசாக லாபம் கிடைக்குங்க அப்போ நூற்றி ஐம்பது இன்ட்டு ஆயிரம் கணக்கு பண்ணிங்க மாதம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா கண்டிப்பாக வருமானம் பெறக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்புங்க அதுவும் இது புதுமையான ஒரு தொழில் வாய்ப்பு புது யோசனை சென்னை போன்ற பெரிய நகரங்களில் இதுக்கு மிக மிக அதிக தேவை இருக்குங்க ஸோ இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த தொழில் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிறவங்க கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க வருமானமும் இதுக்கு நல்லா இருக்குங்க அப்புறம் நீங்கள் ஈவினிங் டைமில் ஹோட்டல் மாரியே வெஸ் மாரியே வச்சு வரவங்களுக்கு அங்கேயும் சாப்பாடு போடலாங்க இந்த மாதிரியான இயற்கை உணவுகள் திருக்கக்கூடிய இது உணவுகள்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க மாதிரி டூ இன் ஒன் பர்பஸாக செய்யும் போது கண்டிப்பாக நீங்கள் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கண்டிப்பாக சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இது போன்ற நிறைய விஷயங்களை தொடர்ந்து சொல்ல போகிறோம் பாருங்கள் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்